திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகராட்சி அலுவலக நிரந்தர துப்புரவு பணியாளர் தாக்கியதை கண்டித்து ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் அலுவலக வாயிலில் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நேசராஜன் வழங்க நாம் கேட்கலாம். நேசராஜன், இது பற்றிய விரிவான விவரம். ஷாம், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகராட்சி அலுவலகத்தில் நிரந்தர துப்புரவு பணியாளராக ராஜேஷ் கண்ணன் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இவர் அவ்வப்போது பல்வேறு பணிகளையும் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் செய்ய வேண்டும் என கட்டாயப்படுத்தியுள்ளார். இதனால் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்களுக்கு வேலைப்பளு அதிகரித்தது. இது குறித்து மன்னார்குடி நகராட்சி ஆணையரிடம் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் ராஜேஷ் கண்ணன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தனர். நகராட்சி ஆணையரும் ராஜேஷ் கண்ணன் கண்டித்துள்ளார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு மன்னார்குடி பேருந்து நிலையத்தில் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணி செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த ராஜேஷ் கண்ணன் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பிரச்சனை செய்துள்ளார். மேலும் ராஜேஷ் கண்ணன் துப்புரவு பணியாளர்களை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதனை கண்டித்து இன்று காலை மன்னார்குடி நகராட்சி அலுவலக வாயில் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் தரையில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மன்னார்குடி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி. நேசராஜன், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.